அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி கூட என்ன பார்க்க போகிறேன்னா, விண்டோஸில் மறைந்திருக்கக்கூடிய 4 ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. இந்த சாஃப்ட்வேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய வெப்சைட்லாம் வந்து பிளாக் பண்ணிடும். இந்த டவுன்லோட் பண்ண வட்டிக்கு ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஏஞ்சல்ஸ்னுக்கும் அந்த சாஃப்ட்வேர் நேமும், அதை டபுள் கிளிக் பண்ணி எஸ் அனுக்கும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த வட்டிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிஎன்எஸ் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும், ரெண்டு சர்வர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண வட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஹார்டின் போட்ட மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இதை ஆக்டிவேஷன் பண்ண பிறகு வந்து உங்களால் அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய வெப்சைட் எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க. இதனால் ரொம்ப நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெட் கேஃபே யூஸ் பண்ணுறீங்க, பொதுவாக ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்களா வந்து பிளாக் பண்ணிச்சிட்டாங்கன்னா அவங்களால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியாது. இது ரொம்ப சிறந்த ஒரு டிப்ஸாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை ஆக்டிவேஷன் பண்ண வட்டிக்கு நீங்களே நினச்சா கூட எந்த ஒரு அடல்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளையும் போகவே முடியாது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இமோஜோஸ், அதை வந்து நம்ம விண்டோஸ்லையும் பயன்படுத்த முடியும். அதுக்கு வந்து உங்களோட டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண வட்டிக்கு ஷோ த கீபோர்ட் டச் கீபோர்டு அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வட்டிக்கு சைடில் டைம் அண்ட் டேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மாதிரி ஒரு ஐக்கான் விசிபிள் ஆகும். அந்த ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து விஷுவலாக வந்து ஒரு கீபோர்டு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இமோஜோவுடைய ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணவட்டிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஐக்கான் இமோஜோஸ் பொம்மையும் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபேஸ்புக் இல்லை இந்த யூடியூப் இது போன்ற அனைத்துலையும் நீங்கள் பயன்படுத்தி மெசேஜ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே தேவையில்லை, விண்டோ 10ல் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மூணாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி ஃபைல்ஸ் அதை வந்து க்ளீன் பண்ணும். டெம்பரரி ஃபைல்ஸ்னால் வந்து நிறையா ஜிபி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய சர்ச்சிங் பேடில் போயிட்டு வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்ன்னு டைப் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸோட ஐக்கானுக்கும் அதுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போன வட்டிக்கு அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க விண்டோ 10ல், அந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்கள் சி டிஸ்க் இ டிஸ்க் எஃப் டிஸ்க் இது எல்லாத்தையுமே காமிக்கும். அதாவது வந்து பெரும்பாலும் வந்து சி டிஸ்கில் தான் டெம்பரரி ஃபைல் வந்து யூஸ் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த சி டிஸ்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட அந்த சி டிஸ்கில் என்னென்ன அப்ளிகேஷன் மியூசிக்ஸ் அண்ட் மூவிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ரெகனேஷன் பண்ணி காமிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே காமிக்குது, இத்தனை ஆப்ஸ் இத்தனை ஜிபிக்குன்னு. அது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டெம்பரரி ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ 5 GB வந்து வேஸ்ட்டான ஜிபி டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும். 3.5 GB டெம்பரரி ஃபைல்ஸு டவுன்லோடில் டெம்பரரி ஆனது வந்து 1.5 GB இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் வந்து டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும், இதனால் உங்களோட ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதே வந்து விண்டோஸ் 7 விண்டோ 8.1 இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சுவிட்ச் பேடில் போயிட்டு நீங்கள் ரன் பேட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ரன் பேடை கிளிக் பண்ண வட்டிக்கு அதில் வந்து சர்ச்சிங் பண்ணும்போது டெம்ப் சதவீதம் போட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணுங்கள். இப்படி ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரரி ஃபைல் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எல்லா இடத்தையுமே உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். அதை வந்து செலக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஏ அழுத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் இதையும் செலக்ட் பண்ண பிறகு அதோட எத்தனை ஜிபின்னு பார்த்துக்கலாம். நம்ம 700 MB இப்போ இருக்குது, நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணால் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் கே அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டோட்டலாக டெலிட் ஆயிரும். இப்படியும் நீங்கள் வந்து விண்டோஸ் 7, 8, 8.1 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நாலாவது டிப் என்ன பார்த்தீங்கன்னா, நாட் ரெஸ்பாண்டிங். நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது எடிட்டிங்கோ இல்லை மியூசிக்கோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பெரும்பாலும் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக இது வந்து பிரச்சனை வரும், நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லி லேப்டாப் வந்து ஹேங் ஆயிடும். அப்படி ஹேங் ஆனிச்சுன்னா உடனே கீழே டஸ்க் பாரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க்கோட பார் காமிக்கும் பாருங்கள். எடபி ப்ரீம் இம்ப்ரோ சிசி நாட் ரெஸ்பாண்டிங்னு வந்துச்சு. அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எண்டு டாஸ்க்னு இருக்கும். எண்டு டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும், டெஸ்க்டாப்புக்கு உடனே கூப்பிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிக்கோ அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே.